ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அறிவியல் உண்மைகள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பேஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேஸ் அப்படின்னா என்னதுன்னா, ஏதாச்சும் ஒரு சப்ஸ்டன்ஸ் வாட்டர் கூட மிக்ஸ் ஆகும்போது அயோனிஸ் ஆகி, அதாவது பிரிஞ்சு, ஹைட்ராக்சைடு அயானோ இல்லை ஆக்சைடு அயானோ ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அது வந்து பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு பீக்கர் வச்சுக்கலாம். அதில் வந்து இப்போ வாட்டர் ஊற்றிக்கலாம். வாட்டரோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து H2O. இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஏதாச்சும் ஒரு பேஸை இந்த வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ NaOH அப்படிங்கிற ஒரு பேஸ் எடுத்துக்கலாம். இதை வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது வந்து அயனிஸ் ஆகி பிரியும் ரெண்டாக. எப்படி பிரியுதுன்னா, Na+ அயானாவும் OH- அயானாவும் பிரியுது. இப்படி ஹைட்ராக்சைடு அயான், OH-ங்கிறது வந்து ஹைட்ராக்சைடு அயான், இப்படி ஹைட்ராக்சைடு அயான் தனியாக பிரிஞ்சிச்சுன்னா அதை தான் நம்ம வந்து பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். பேஸை பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அல்கலி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அல்கலி அப்படிங்கிறது என்னென்னா, ஏதாச்சும் ஒரு பேஸ் வந்து வாட்டர் கூட சொல்யூபிள் ஆச்சுன்னா அது அல்கலி அப்படின்னு சொல்கிறோம். அல்கலிக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். NaOH அது வந்து அல்கலி தான். நம்ம எக்ஸாம்பிள் எப்படி கரையுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா CaOH2, அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைடு. அடுத்தது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு NH4OH. இது எல்லாமே அல்கலிஸ் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எல்லா பேஸுமே அல்கலிஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில பேஸ் வந்து அல்கலிஸ் இல்லாமையும் இருக்கும். அதாவது வாட்டர் கூட சொல்யூபிள் ஆகும்போது பாதி சொல்யூபிள் ஆகி பாதி சொல்யூபிள் ஆகாமையும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது வெறும் பேஸ் மட்டும்தான் சொல்வோம், அல்கலிஸ்னு சொல்ல மாட்டோம். அப்படி இருக்கிறது சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், அலுமினியம் ஹைட்ராக்சைடு AlOH3, காப்பர் ஹைட்ராக்சைடு CuOH3, ஃபெரிக் ஹைட்ராக்சைடு FeOH3, Fe2O3, அதாவது ஃபெரிக் 3 ஆக்சைடு, மெக்னீஷியம் ஆக்சைடு MgO, காப்பர் ஆக்சைடு CuO. இதெல்லாம் என்ன ஆகும்னா, வாட்டர் கூட மிக்ஸ் ஆகும்போது பாதி சொல்யூபிள் ஆகும், பாதி சொல்யூபிள் ஆகாது. அதனால் இதை வந்து பேசஸ்னு சொல்லுவோம், அல்கலிஸ்னு சொல்ல மாட்டோம். பேசஸோட அசிடிட்டி பொறுத்து அதை கிளாஸிஃபைட் பண்ணுறோம். கிளாஸிஃபைட் அப்படிங்கிறது வகைப்படுத்துறது. எத்தனை டைப்பாக பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா மோனோ அசிடிக் பேஸ், செகண்ட் ஒன் வந்து டை அசிடிக் பேஸ், தேர்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ட்ரை அசிடிக் பேஸ். மோனோ அசிடிக் பேஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா NaOH. டை அசிடிக் பேஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா CaOH2. ட்ரை அசிடிக் பேஸ் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா AlOH3. மோனோ அசிடிக் பேஸ் பாருங்கள், NaOH வந்து வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணும்போது அயனிஸ் ஆகி பிரியுது. அப்படி பிரியும்போது Na+ அயானாவும் OH- அயானாவும் பிரியுது. அப்போ ரீப்ளேஸ் ஆகிருக்க ஹைட்ராக்சைடு அயான் பார்த்திங்கன்னா 1:1. ஸோ இது மோனோ அசிடிக் பேஸ். செகண்ட் டைப் பாருங்கள், டை அசிடிக் பேஸ், எக்ஸாம்பிள் கால்சியம் ஹைட்ராக்சைடு. அயனிஸ் ஆகி பிரியும் போது எப்படி பிரியுதுன்னா, Ca2+ அயானாவும் 2OH- அயானாவும் பிரியுது. இதில் பாருங்கள், ரீப்ளேஸ் ஆகிருக்க ஹைட்ராக்சைடு அயான் வந்து 2. ஸோ இது என்னதுன்னா, டை அசிடிக் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், ட்ரை அசிடிக் பேஸ், எக்ஸாம்பிள் அலுமினியம் ஹைட்ராக்சைடு. இது அயனிஸ் ஆகி பிரியும் போது அலுமினியம் 3+ அயானாவும் 3OH- அயானாவும் பிரியுது. அப்போ ரீப்ளேஸ் ஆகிருக்க ஹைட்ராக்சைடு அயான் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா 3. ஸோ இதை வந்து ட்ரை அசிடிக் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், கான்சன்ட்ரேஷன் பேஸ் பண்ணி கிளாஸிஃபைட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் அல்கலி, செகண்ட் ஒன் வந்து டைல்யூட் அல்கலி. கான்சன்ட்ரேட்டட் அல்கலி அப்படிங்கிறது வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அதாவது அல்கலிஸ் வந்து அதிகமாகவும் வாட்டர் வந்து கம்மியாகவும் இருந்துச்சுன்னா அது கான்சன்ட்ரேட்டட் அல்கலி. இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு H2O வாட்டர், அது கூட அல்கலி வந்து ஏதோ ஒன்று ஆட் பண்ணுறோம் NaOH. NaOH அதிகமாகவும் வாட்டர் கம்மியாகவும் இருந்துச்சுன்னா அது கான்சன்ட்ரேட்டட் அல்கலி. அதுவே டைல்யூட் அல்கலினா வாட்டர் அதிகமாகவும் NaOH வந்து கம்மியாகவும் இருந்துச்சுன்னா அது வந்து டைல்யூட் அல்கலி. அடுத்தது பாருங்கள், அயோனிசேஷனை பொறுத்து பிரிக்கிறாங்க.
அப்படி பிரிக்கும்போது ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. செகண்ட் ஒன் என்ன பிரிக்கிறாங்கன்னா வீக் பேஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்ட்ராங் பேஸ், அதுக்கு எக்ஸாம்பிள் KOH, அதாவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. செகண்ட் ஒன் பாருங்கள், சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. வீக் பேஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு, அப்புறம் அமோனியம் ஹைட்ராக்சைடு. ஸ்ட்ராங் பேஸ் அப்படிங்கிறது வாட்டர் கூட மிக்ஸ் ஆகும்போது ஃபுல்லாமே அயனிஸ் ஆயிரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு பீக்கரில் நீங்கள் இப்போ வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கொஞ்சம் எடுத்துக்கிறீங்க, அதில் வந்து தண்ணி கலக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா ஸ்டிர் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது ஃபுல்லாமே அயனிஸ் ஆகி பிரிஞ்சிரும். KOH அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாமே அயனிஸ் ஆகி பிரிஞ்சிரும். அதுவே வீக் பேஸில் என்ன ஆகும்னா எடுத்துக்கிறது வந்து பாதி அயனிஸ் ஆகி பாதி அயனிஸ் ஆகாமல் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அயனிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னா, அதாவது எல்லா பேஸுமே வந்து பிட்டர் டேஸ்ட்டில் தான் இருக்கும். பிட்டர் அப்படிங்கிறது வந்து கசக்கிற டேஸ்ட்டில் இருக்கும். செகண்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், சோப்பி டச், அதாவது பேஸ் வந்து சோப்பி டச், வலு 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 வலுன்னு இருக்கும். மூணாவது ப்ராப்பர்ட்டி வந்து அதில் அயன்ஸ் பிரியும் இல்லையா, அதனால் என்ன ஆகும்னா எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் பண்ணும். ரெட் கலர் லிட்மஸ் பேப்பரை பேஸ்குள்ளே விட்டிங்கன்னா அது வந்து ப்ளூ கலர் லிட்மஸாக மாறிடும், கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ரெட் டு ப்ளூ. அடுத்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள், ஒரு மெட்டல் வந்து பேஸ்கோட ரியாக்ட் ஆச்சுன்னா அங்கே வந்து சால்ட் ப்ரொடியூஸ் ஆகும், ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், ஒரு பேஸ் நான் மெட்டாலிக் ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆச்சுன்னா ஒரு சால்ட்டும் வாட்டரும் ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்தது ஒரு பேஸ் வந்து ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா ஒரு சால்ட்டும் வாட்டரும் ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு பேஸ் அமோனியம் சால்ட்டு கூட ரியாக்ட் ஆச்சுன்னா அமோனியம் கேஸ் ரிலீஸ் ஆகும், ப்ளஸ் வாட்டரும் அங்கே கிடைக்கும். பேஸஸோட யூசஸ் பற்றி பார்க்கலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு எங்கே யூஸ் பண்ணுறோன்னா சோப்பு தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், இதை வந்து காஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கால்சியம் ஹைட்ராக்சைடு, பில்டிங்கில் ஒயிட் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து கலக்குவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு, இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா துணியில் கிரீஸ் அப்பிச்சுன்னா சீக்கிரமாக போகாது, அமோனியம் ஹைட்ராக்சைடு போட்டு வாஷ் பண்ணாங்கன்னா அது போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.